அகத்தீசாய நம. நேயர்களுக்கு காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது முன்னோர்கள் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அடிப்படையான வாழ்வியல் தத்துவங்களை நமக்காக சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். சித்த பெருமக்கள் அவர்களுடைய அறிவியல் தத்துவங்களை எல்லாம் பாடல்களிலே எழுதி வைத்தார்கள். காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் கொண்டால் கோலை ஊன்றி நடப்பவரும் கோலை வீசி குலாவி நடக்கலாம் என்பது ஒரு சித்தர் பாடல். இந்த உடலானது மூன்று நாடிகளால் இயங்குகிறது. வாதம், பித்தம், கபம். வலி, அழல், ஐயம். வலி என்றால் காற்று, அழல் என்றால் வெப்பம், ஐயம் என்றால் கபம், சிலேத்மம். இந்த மூன்றும் அதனுடைய அளவிலிருந்து ஏறக்கூடிய நேரத்திலும் அதிலிருந்து குறையக்கூடிய நேரத்திலும் தான் நோய் ஏற்படுகிறது என்பதனை அவர்கள் சொன்னார்கள். இதையே ஐயன் வள்ளுவரும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று என்று சொன்னார். ஆகவே இந்த வாதநாடி, பித்தநாடி, கபநாடி அதன் அளவு பிரகாரம் சீராக நடைபெற வேண்டும். அதற்காக ஒரு மருந்தை சொன்னார்கள். காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். காலையில் இஞ்சி மேல் தோலை நீக்கி இடித்து சாரெடுத்து சிறிது தேன் கலந்து வெந்நீரிலே பருக பித்தமானது சீர்படும். மத்தியான உணவு முடித்த பிறகு அதனை ஒரு கஷாயமாக, சுக்குமல்லி காஃபியாக நாம் குடிக்கக்கூடிய நேரத்தில் நல்லதொரு செரிமானம் ஏற்பட்டு நமக்கு வெப்பம் அங்கே சீராக வைக்கப்படும். மாலை நேரத்தில் கடுக்காயை சாப்பிடக்கூடிய நேரத்தில் வாதநாடியானது இல்லாமல் செய்யப்படுகிறது. பித்தம் தணிக்க இஞ்சி, ஐயம் தணிக்க சுக்கு, வாதம் தணிக்க கடுக்காய். ஆகவே இந்த பாடலை நாம் தெரிந்து புரிந்து பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாட்கள் இதை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் நமது ஆரோக்கியம் மேம்படும் என்பது இந்த பாடலினுடைய நோக்கம். அந்த வகையில் நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டு வரக்கூடிய ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் அதிகாலையில் துயில் எழுதல், படுக்கையில் ஒரு சில உடற்பயிற்சிகளை செய்தல், இன்றைய நிகழ்ச்சியில் பல் துலக்குதல். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமங்களில் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி இந்த குச்சிகளை எல்லாம் கொண்டு பல் துலக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து தான் இந்த பேஸ்ட்டு, பற்பசைகள் போன்றவைகள் எல்லாம் விற்பனைக்கு வந்தது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று சொல்லி வைத்தார்கள். நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. இந்த ஆலங்குச்சியிலும் வேலங்குச்சியிலும் நாம் பல் துலக்கக்கூடிய நேரத்தில் பல் ஈறுகள் பலமாக இருந்து பற்களினுடைய ஆரோக்கியம் மிக மிக அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் தாத்தாவிற்கு பற்கள் உறுதியாக இருக்கிறது. அவர் கொய்யா பழத்தையோ அல்லது கேரட்டையோ அவர் கடித்து சாப்பிடுகிறாள், ஆனால் பேரனுக்கு பல் விழுந்து விடுகிறது. யாருமே இன்றைக்கு கடித்து சாப்பிடக்கூடிய நடைமுறை வழக்கத்திலே இல்லை. கொய்யா பழமாக ஜூஸாக கொடுத்துருங்க, கேரட்டாக ஜூஸாக கொடுத்துருங்க, கரும்பும் ஜூஸாகவே சாப்பிட்டுக்கிறோம். அப்போது கடித்து சாப்பிடக்கூடிய வழக்கம் எப்போதெல்லாம் அதிகமாக இருந்ததோ அப்பெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய பற்களும் மிக மிக ஆரோக்கியமாக இருந்தது. பற்கள் என்பது அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடனே இருக்க வேண்டும். அது முறையான பராமரிப்பு இல்லை என்றால் பற்கள் வெகு சீக்கிரமாக அதனுடைய ஆயுளை இழந்துவிடும். ஆகவே பற்களை மட்டுமே தேய்க்காமல் பல்வேறு வகையான மூலிகை சார்ந்த பற்பொடிகள் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பற்பொடிகளை கொண்டு பல் ஈறுகளை நாம் தேய்த்து ஒரு மசாஜ் போல செய்யக்கூடிய நேரத்தில் பல் ஈரானது நன்றாக உறுதி பெறும். இரவு நேரத்தில் கடுக்காய் பொடியை நீரிலே ஊற வைத்திருந்து அந்த நீரை கொண்டு வாய் கொப்பளிக்க பல் உறுதி பெறும்.
அதிகப்படியான இனிப்பு வகையான உணவுகளை சாப்பிட்ட நேரத்திலே உடனேயே பல் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உணவு இடைவெளியிலும் பல் தூய்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பல் போனால் சொல் போச்சு. நாம் உச்சரிப்பது மிக தெளிவாக சரியாக வர வேண்டும் என்றால் பற்களும் நாக்கும் காற்றும் நம்முடைய எண்ணமும் இணைந்தால்தான் அது ஒரு வார்த்தையாக வெளிப்படுகிறது. ஆகவே ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய நமது முன்னோர்களுடைய அந்த அறிவை தெரிந்து பயன்படுத்தி ஒவ்வொருவரும் இந்த பல் பராமரிப்பை சீராக செய்ய வேண்டும். செய்யக்கூடாத ஒரு வழக்கம் என்ன? எல்லோருக்குமே பெட் காஃபி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம். பெட்லேருந்து அப்படியே எழுந்திருக்க வேண்டியது, உடனே காஃபி சாப்பிட வேண்டியது. இந்த உமிழ் நீர் உறக்கத்தின் போது நஞ்சாக மாறுகிறது. ஆகவே வாய் தூய்மை பற்கள் தூய்மை ஏற்படுத்தின பிறகுதான் ஒரு பானத்தை பருகக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே அல்லாது இந்த பெட் காஃபி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும். ஒரு தானியம்னு வச்சுக்கோங்களேன், ஆரியமோ அல்லது பல்வேறு வகையான தானியங்களோ இரவு நேரத்தில் ஒரு மணி நேரம் நம்ம வாயில் அடக்கி வச்சுருந்துட்டு கீழே உமிழ்ந்தோம் அப்படின்னா அதை கோழியோ குருவிகளோ சாப்பிட்டுச்சுன்னா அது இறந்துடும். அந்த அளவுக்கு நச்சு நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உமிழ் நீரில் இருக்குது. ஆகவே அந்த வாயை தூய்மைப்படுத்தி கொண்டு தான் ஒரு குளிர்பானத்தையோ அல்லது ஒரு தேநீரையோ நீர் ஆகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பானத்தையோ குடிக்கக்கூடிய வழக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்திக்க வேணும். இன்றைக்கி அதற்கெல்லாம் நேரமில்லை, ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் நாங்கள் எங்கே போய் தேடுறது? இன்றைக்கி நம்மை நோக்கி அத்தனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தையை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே நம் பல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில மத்தியில் ஒரு வழக்கம் இருக்கும், கிராமங்களிலெல்லாம் செங்கல் அப்படி கொட்டி பல் தேய்ப்பாங்க, கறித்தூளை எடுத்து பல் தேய்ப்பாங்க, கோலமாவை கொண்டு பல் தேய்ப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இயற்கையான மூலிகை பொருட்களை கொண்டு பல் துலக்கக்கூடிய நேரத்தில் பல் ஆரோக்கியம் மேம்பட்டு நம் வாழ்நாள் முழுவதும் பற்கள் நம்முடனே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய செய்திகளை இந்த நிகழ்ச்சியிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.